முதலாளிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்தால் எடுக்க முடியவில்லை. விவசாயிகளுக்கு தர வேண்டிய பாக்கியை பெற்றுத்தர முடியவில்லை. உள்நாட்டு முதலாளிகளோடு மாநில முதலாளிகளோடு இவங்களால் இன்னும் செய்ய முடியல என்றால் பன்னாட்டு முதலாளிகளோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒப்பந்த சாகுபடியில் விவசாயிகளுக்கு லாபமானது அப்படின்னு சொல்றது நான் சொல்லிட்டேன். விரிவுபடுத்திருக்காங்க, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணா போய் அதை கொண்டு போகலாம், உங்களுக்கு எந்த தடை இல்லைன்னு விரிவுபடுத்திருக்காங்க. ஒரே நாடு ஒரே சந்தை, இந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு நீங்கள் போய் விற்கலாம், யாரிடம் அதிக விலை கிடைக்கிறது நீங்கள் அவர்களிடம் நீங்கள் கொண்டு போய் விற்றுக்கொள்ளலாம், அரசாங்கம் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் இது நம்ம பிரதமர்லேருந்து எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே விவசாயிகளுக்கு, சொல்கிறேன் தன்னுடைய விலைக்கேற்ற ஒரு சந்தைக்கு சென்று சார். இந்தியாவில் 85% சிறு குறு விவசாயிகள். இப்போ முதலமைச்சர் உட்பட அதை குறிப்பிட்டிருக்காரு. எடப்பாடியிலேருந்து எத்தனை பேர் குஜராத்லேயோ மும்பையிலேயோ எடப்பாடியில் விளையக்கூடிய ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க, பதில் சொல்லுங்க எனக்கு. இல்லை இனிமேல் பண்ணுவாங்க. இல்லை இல்லை அதான் சார், இல்லை இல்லை ஏற்கனவே அந்த இப்போ என்ன தடையாக இருக்கு. இப்போ எடப்பாடியிலேருந்து பொருளை கொண்டு போய் மும்பையில் விற்கக்கூடாது, அதுக்கு வந்து தடையாக போட்டிருக்கு அரசாங்கம். தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாமே. ஏன் போகல, ஏன் போகலன்னா சிறு குறு விவசாயிகள் போக முடியாது, அவங்க தாலுகா விட்டே வெளியே போக மாட்டாங்க. விரிவுபடுத்திருக்காங்க அதிகபட்சம். அதான் சார், எப்படி போவாங்கன்னு கேட்குறேன். இப்போ என்ன ஏற்பாடு இருக்கு, இப்போ தூத்துக்குடியில் இருக்கிற வாழைப்பழத்தை மும்பைக்கு போகுதுன்னா எப்படி போகுது? சிறு வியாபாரிகள் வாங்கி பெரிய வியாபாரிகள் கொடுத்து பெரிய வியாபாரிகள் லாரியில் மும்பைக்கு கொண்டு போகிறாங்க. அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. எந்த ஒரு ஏக்கர் வாழை போட்டிருக்கிற விவசாயி அதை லாரியில் ஏற்றுக்கிட்டு மும்பைக்கு போக மாட்டார். இப்போ பத்து நாள் போய் பத்து நாள் போய் திரும்ப காலத்தில் இருந்த நிலையை மாறி இன்றைக்கி வர்த்தக ரீதியாக நம்ம பயணம் செய்வதற்கும் கொண்டு செல்வதற்கும் நிறைய விஷயங்கள் விரிவுபடுத்திருக்கு. நான் சொன்ன 85% சிறு குறு விவசாயிகள்ன்றது தான் அடிக்கோடிட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த விவசாயிகள் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வைத்திருக்கிற 85% விவசாயிகளுக்கு இது எந்த வகையில் பயன்படும்? சரி, இந்த பெரும்பகுதி விவசாயிகளுக்கு பயன்படாத ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டுட்டு நாடு பூரா விவசாயிகளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, நல்ல விலை கிடைக்கும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இதில் வந்து விலை எங்கே நல்ல விலை கிடைக்குதோ அங்கே போய் விற்றுக்கலான்னு சொல்கிறீங்கல்ல, நல்ல விலை யார் தீர்மானிப்பா? அரசாங்கம் விலையை தீர்மானிக்காத போது எம்எஸ்பியை பற்றி இந்த சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடலை, எங்கேயுமே குறிப்பிடலை. ஆனால் எம்எஸ்பி தொடரும்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய போது பிரதமர் அவையில் இருந்தார், வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் சட்டத்தை முன்மொழிந்தார், ரெண்டு பேருமே பதில் சொல்ல. ஆனால் வெளியில் வந்து பிஜேபி தலைவர் நட்டா அவர்கள் மறுநாள் சொல்கிறார் எம்எஸ்பி தொடரும், முதலமைச்சர் சொல்கிறார் பதில் சொல்ல வேண்டியங்க அவைக்குள்ளே கேள்வி எழுப்பப்படுது, அவைக்குள்ளே பதில் சொல்லாமல் ஏன் இன்றைக்கு கூட சொல்லியே எம்எஸ்பி? எம்எஸ்பி கூட இல்லைன்னா முதலாளிகள் வச்சது விலையா, விவசாயிகள் வச்சது விலையா?